இன்று பயன் என்ற மலர் மருந்தின் பாடி லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். அக்ரிமனி டைப் நபர் என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு நடந்த அவமானகரமான விஷயம் பற்றி கேட்டால் பலகையை உங்களை நோக்கி நீக்கி தனது தலையையும் திருப்பி கொண்டு அதை பற்றி பேச வேண்டாம், அதை பற்றி பேசாதீங்க என்பார். அதாவது நீயும் பேசாதே, நானும் பேச மாட்டேன். பயனபர் என்ன என்றால், அவருக்கு வேண்டப்படாத விஷயம் பற்றி பேசும்போது பயனபர் இரு கைகளையும் உங்களை நோக்கி நீட்டி தானும் பின்னாடி நாற்காலியுடன் பின்னாடி நடந்து செல்வார். நீயும் தூர விலகு, நானும் பின்னாடி தூர விலகுகிறேன். அல்லது ஐயோ சாமி ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கொஞ்ச நேரம் போய் அப்படியே ஏந்தின் போயிடுவார். பயனபர் உங்களிடமிருந்து விலகி செல்கிறார். அக்ரிமனி டைப் நபர் குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி உங்களுடன் பேச விவாதிக்க தான் தயார் இல்லை என்று சொல்கிறார். இதுதான் பாடி லாங்குவேஜ். பயன் பற்றி வேறு சில விஷயங்களை பார்ப்போம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைன்மெண்ட் வைத்திருக்கிறார். நீ மற்றவர்களை பார்ப்பதால் அவர்களின் அலைன்மெண்ட்டு வெவ்வேறு என்பதால் உனது அலைன்மெண்ட் மாறிவிடும். இதனால் நீ எவ்வளவு முயற்சி செய்து வேலைகள் செய்தாலும் அது தாறுமாறாகி சின்ன பின்னமாகிவிடும். மற்றும் பிறரை பார்ப்பதால் உனக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு உனது அலைன்மெண்ட் எது என்றே தெரியாமல் போய் நீ அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிடுவாய். நீ பார்க்க வேண்டிய ஒரே நபர் கடவுள்தான். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருடைய அலைன்மெண்ட் படி நமது உடலில் புகுந்து நம் மூலமாக வேலை செய்கிறார். இதுதான் பயன் என்ற மலர் மருந்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், உன் மூலமாக நான் வேலையை செய்விக்கிறேன். பைபிள் எப்படி வருது, யுவர் பாடி ஈஸ் தி டெம்பிள் வேர் ஐ லிவ் என்று கடவுள் சொல்கிறார். தன் வழியிலிருந்து மாறி போதல் என்பதும் பயன் என்ற மலர் மருந்தில் காணப்படுகிறது. லிமிட்டாக குடிக்கிறான் சிக்கரி, தெம்பிற்காக குடிக்கிறான், இவன் குடிப்பது ஒயின் மற்றும் பிராண்டி, இவை இரண்டும் உடம்புக்கு நல்லது என்பதால் குடிக்கிறான். ஓசியில் கிடைத்தால் கடகட மடமடவென்று குடித்துவிட்டு அங்கேயே வாந்தி எடுக்கிறான், பாடி லாங்குவேஜ், அது சிக்கரி. பயனபர் என்றால் முடாக்குடியர், காலையிலிருந்து மதியம் இரவு வரை குடித்து கொண்டே இருப்பான். அவன் மயக்கமுற்று கீழ் தன் நிலை தடுமாறி கீழே விழும் வரை குடித்து கொண்டே இருப்பான். இப்போ நாமெல்லாம் ஒரு பெக்கு ரெண்டு பெக்கு ஏதோ விஸ்கி இது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபுட்டும் சாப்பிடுவோம். அதுக்கு மேலே சாப்பிட்டா நமக்கெல்லாம், அதுவும் சாப்பாடே இல்லாமல் மூணு வேளையும் பிராண்டி விஸ்கி சாப்பிட்டோன்னாக்க வாந்தி பேதிலாம் வந்துடும். ஆனால் நீங்கள் சில நபர்களை பார்த்துருப்பீர்கள், அவன் மூணு வேளையும் குடிப்பான், நடுப்பில் ஏதோ ஒரு வேளை தான் கொஞ்சம் சோறை சாப்பாடை கொஞ்சம் குறிப்பான். நம்மளால் அது மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் பண்ணாத அவன் அப்படி இருக்கான். அது என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிளித்தோரா, அதாவது 8-10 பேர் செய்யக்கூடிய வேலை அவன் ஒருவனே செய்வான். அதை பிளித்தோரிக் இண்டிவிஜுவல்ஸ் என்று சொல்வோம். அது குழந்தைகள் இடத்தில் காணப்பட்டால், ஒரு 7 வயது குழந்தை மேடையில் கர்நாடக சங்கீத கச்சேரியே செய்கிறது, இதை சைல்டு ப்ராடிஜி என்று சொல்வோம். மருத்துவ பாஷையில் ப்ரிகோஷஸ் சில்ட்ரன் என்போம். ஆகையால் காலையிலேருந்து சாயங்காலம் வரை உணவு ஏதோ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், 2 வேளை 3 வேளை சாப்பிட்றோம், ஏதோ கொஞ்சம்
ஒரு பெக்கு ரெண்டு பெக்கு விஸ்கி சாப்பிடுவோம். இவர் மூணு வேளையும் சாராயம் சாப்பிடுவார், நடுப்பில் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவார், ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகாது. என்ன, லீவர் கெட்டு போடும் இல்லையா, வயிறு கெட்டு போடும், மைண்டு கெட்டு போடும், இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ முடாக்குடியர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மருந்து பயன், பயன் வேறு ஒரு பயன் டைப் நபரை பார்ப்போம். டாக்டர் என்ன சொல்கிறார், உனக்கு சர்க்கரை நோய், நீ ஒழுங்காக வேளா வேளைக்கு மருந்து சாப்பிட வேண்டும், தினம் தவறாமல் ஒழுங்காக ஒரு மணி நேரம் வாக்கிங் போக வேண்டும், திரிப்பு இனிப்பு அறவே கூடாது என்கிறார். நன்றாக கேளுங்கள், மருந்தை வேளா வேளைக்கு ஒழுங்காக சாப்பிட வேண்டும், ஒரு நாள் கூட தவறாமல் டயபெட்டிஸ்க்கான மாத்திரையை சாப்பிட வேண்டும் அல்லது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ள வேண்டும். பயன் டைப்பர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் வாக்கிங் போகிறார், இவருக்கே தெரிகிறது தினம் 6 கிலோமீட்டர் வாக்கிங் போனால் மருந்து இல்லாமல் சர்க்கரை இரத்தத்தில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், தினம் வாக்கிங் போக வேண்டும் என்று தான் பார்க்கிறேன், ஏனோ தெரியவில்லை என்னால் போக முடியவில்லை, வேளா வேளைக்கு மருந்து சாப்பிட வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், ஏனோ தெரியவில்லை ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை, ஏனோ தெரியவில்லை, வேணும்னே செய்யல இவர். இதுதான் பயன். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்டு லட்டு அதை பார்த்தா சாப்பிட்றாருன்னா அது செரி பிளம்மை, பார்க்காத வரைக்கும் அதை சாப்பிட மாட்டார், அதனால தான் வீட்டில் ஒழிச்சு ஒழிச்சு வைப்பாங்க, இவர் கண்ணில் படாமல் இருப்பாங்க, இவர் முன்னாடி யாரும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. பயன் டைப் நபர் என்னென்னா, கடையில் போய் வாங்கி சாப்பிட்றாரு, நன்னாச்சினே இவருக்கு சுகரு இவ்வளோ சாப்பிடக்கூடாது, போய் 2 லட்டு 3 லட்டு அல்வா சாப்பிடுவார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஏனோ தெரியவில்லை சாப்பிட்டு விடுகிறேன். இது பயன் டைப் நபர் சொல்லும் வார்த்தைகள். பயன் நபர் பயன் என்ற மலர் மருந்தின் தன்மைகள் மீதி 38 மருந்துகளுடன் ஒரு சில விஷயத்தில் ஒன்றுபோல் தோன்றும், ஆனால் நூலிழை வேறுபாடுகள் உள்ளது. இந்த நூலிழை வேறுபாடை தெரிந்து கொண்டால், ரேசர் எட்ஜித்தின் டிஃபரன்ஸ் என்பார்கள், தெரிந்து கொண்டால் மலர் மருந்துகளை நன்றாக உபயோகிக்கலாம். மாத கடைசியில் கடன் வாங்குகிறான், பொண்டாட்டி நகை அடகு வைக்கிறான், கைமாத்து வாங்குகிறான், சிக்கரி 1ஆம் தேதி வாங்கின சம்பளத்தை 5ஆம் தேதிக்குள்ளேயே ஊதிட்டு செலவழிக்கல, ஊதிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக ஸ்டார் ஹோட்டல் அது இது ட்ரிங்க்ஸு எல்லாம் போட்டுட்டு வாங்கின சம்பளத்தை 5ஆம் தேதிக்குள்ளே கரைச்சிட்டு 6ஆம் தேதியே கடன் வாங்குவார். இவர் வைல்ட் ரோஸ், சிறிய வித்தியாசம்தான். பயனர் எப்படின்னா, காசை ஊதி தள்ளுவார், 1ஆம் தேதி சம்பளம் கையில் கிடச்ச உடனே வீட்டுக்கு வரத்துக்குள்ளே செலவழிஞ்சு போடும். அப்போ அவருக்கு சம்பளம் எவ்வளோ தேவை, ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறாருனா அவருக்கு 30 நாளைக்கு 30 × 20,000 எவ்வளோ தேவை, 6 லட்சம் தேவை. அவருக்கு பயன் கொடுத்தா கட்டு சட்டுமா இருக்க மாட்டார், அவர் 6 லட்சம் சம்பாதிக்கும் விதமாக தனது திறமையை வளர்த்து கொள்வார். செலவு கேட்டபடி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள இங்கிலாந்து மலர் மருந்துகள், அதில் முதன்மையானது பயன் என்ற மலர் மருந்து. இந்த மருந்தை மாஸ்டர் ரெமெடி என்று சொல்லலாம், ஆல் இன் ஆல் என்று சொல்லலாம், தி பெஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ். முக்கியமாக எங்கெங்கு நாம் ஒரு விஷயத்தை அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்புடன் சேர்த்து சொல்கிறோமோ அங்கெல்லாம் பயன் வருகிறது. இரண்டாவதாக, எதிர்ப்பதங்கள் உள்ள வார்த்தைகள் எல்லாவற்றிற்குமே பயன்தான், நல்லது கெட்டது, அழகு அவலட்சணம். இப்போ நாற்காலி என்பதற்கு எதிர்ப்பதம் கிடையாது, ஸோ அங்கே வந்து பயன் வராது.
இந்த பயனில் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்க்கை இது பற்றினது தான் மலர். அதாவது இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், இரண்டு நபர்களுக்கு இடையே உள்ள ஒரு ஒற்றுமை ஈடுபாடு. இப்போ மிருகங்களுக்கெல்லாம் வாழ்க்கை என்பதே கிடையாது, எங்கேயோ இருக்கும். ஏதோ பசிச்சாக்க இப்போ சிங்கம் புலி இருக்குது, பசிச்சாக்க ஒரு ஆட்டையோ மானையோ அடித்து சாப்பிட்டுடும், அவ்வளோதான். அதுக்கு கல்யாணம் அப்புறம் நிச்சயதார்த்தம் இல்லையா, மனுஷனுக்கு தான் எல்லா கொத்தும். அப்புறம் வந்து திருமணம், அப்புறம் முதலிரவு, அப்புறம் சீமந்தம், இதெல்லாம் மனுஷனுக்கு தான், மிருகங்களுக்கு இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு திருமணம் என்றால் என்ன, இனவிருத்தி செய்கிறான் இல்லையா, அதான் அதில் பெரிய வித்தியாசம். இப்போ திருமணமாகாதவனுக்குள்ள வாழ்க்கையில் உள்ள விஷயத்துக்கும் திருமணவனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், ஒரு குழந்தை ஜனிக்க போகிறது இல்லையா, குழந்தை பெற்றுக்கிறான். அதுக்கு தான் இந்த சீமந்தம், வளகாப்பு, முதலிரவு எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் டெலிவரி டைம், டெலிவரி ஆனவுடனே குழந்தைக்கு 10வது நாள் பெயர் சூட்டு விழா, என்னென்னவோ பண்ணுறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கும் பையனுக்கும் நெருங்கிய தொடர்பு உறவு இருக்கிறது. மனித வாழ்க்கை என்றால் உயிருள்ள மனித வாழ்க்கை, உயிருள்ள மனிதர்கள். ஸோ உயிர் ப்ளஸ் வாழ்க்கை என்ன, உயிருள்ள ஒரு ஜீவன் பிறந்து விட்டது கொண்டாடுகிறான், 10வது நாள் ஒரு பெயர் சூட்டு விழா, அப்புறம் ஆண்டு நிறைவு, முதலாம் ஆண்டு மாதம்தான், வருஷம் வருஷம் கொண்டாடலாம் பர்த்டே, அது வந்து வைல்ட் ரோஸ். முதல் ஆண்டு நிறைவு விழா, இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒரு உயிர் வளர்கிறது, நல்லா பாருங்கள், ஒரு உயிர் கர்ப்பபைக்குள் ஒரு மாதத்திலிருந்து 10 மாதம் வரை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சி நான்ஸ்டாப். 5 மாதம் ஆச்சு, ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் 6 மாதம் வளர்ச்சி வரும்னு கிடையாது, எதுக்காகவும் யாருக்காகவும் அது நிற்காது. சரிங்க, குழந்தை பெற்றாச்சு, அது தினம் தினம் வளர்கிறது. 24 வயசுக்கு மேலே இந்த போன் குரோத்து, எலும்பு வளர்ச்சி நின்றுடும். அதனால் குழந்தை வளர்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஏங்க நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, சீமந்தம் போதும் குழந்தை பிறப்பதற்கு 1 வாரம் என்பும், குழந்தை பிறந்து 1 வருடம் வரையும் அதன் பெற்றோர்கள் மற்றும் பெற்றோர்களின் சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்து கொஞ்சறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த குழந்தையின் தாத்தா பாட்டிகள் எல்லோரும் பயன் என்ற மலர் மருந்து சாப்பிட்டால், அந்த குழந்தை வளர்ந்து பெரியனாகும் வரை அவனுக்கு உண்டான எல்லா செலவுக்கான பணமும், படிப்பு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஸ்கூலு, அதெல்லாம் அந்த 1-2 மாதத்திலேயே அவர்களுக்கு வந்துவிடும். வளர்கிறதுன்னு சொல்கிறேன், குழந்தைக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க. இந்த நேரங்களில் பயன் என்ற மலர் மருந்து சாப்பிட்டால் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். வந்து கொண்டே இருக்கும் என்றால் அக்ஷய பாத்திரம், அக்ஷய பாத்திரம்னா என்ன, அல்லல்ல குறையாது. இப்போ என் வீட்டில் ஒரு சாக்கு மூட்டை நிறையா 500 ரூபா நோட்டில் பண்டு பண்டுலாம் வச்சுருக்கேன், ரோட்டில் போகிற ஒருத்தர் நிறையா எங்கே வாடான்னு, சும்மா கையை விட்டு ஒரு 3-4 பண்டில் எடுத்தே எடுத்துன்னு போடாங்கிறேன். ஏன், அது குறையாது. அதில் ஒரு 150 பண்டில், 200 பண்டில் இருக்குன்னா, 5 பண்டில் எடுத்து அவனுக்கு கொடுத்தாக்க, 5 பண்டில்னா 500 ரூபா, 2.5 லட்சம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே இருக்கும். அப்போ நான் கவலைப்பட வேண்டாம், செலவு பண்ணேன் இல்லையா, யோஜனை பண்ணி செலவு பண்ண வேண்டாம், பிளான் பண்ணி செலவு பண்ண வேண்டாம். கடவுள் அப்படித்தான் வைத்திருக்கிறார். நமது தலைமுறையில் எவனோ ஒருவன் தவறான பாடங்களை நமது தலையில் கட்டிவிட்டான். வருமானத்துக்கேற்றபடி செலவை ஜாக்கிரதையாக செய், தப்பு. அதனால்தான் எட்வர்டு பாச்சு தன்னுடைய புஸ்தக தலைப்பில் என்ன எழுதியிருக்காருன்னா,
ஃப்ரீ தை செல்ஃப், உன்னை நீ விடுவித்து கொண்டு சுதந்திர புருஷனாக இரு. எதிலேருந்து விடுவிச்சுக்கணும்? பரம்பரைத்தனத்திலிருந்து. எங்கேயான யாரான நம்ம நாட்டில் நமக்கு நல்லதை சொல்லியிருந்தா நம்மெல்லாம் மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம், யாருமே நல்லதை சொல்லலை. அதனால தான் எட்வர்டு பாச்சை நாம் குருவாக ஏற்றுக்கிறோம். அவர் தான் நமக்கு சரியான குரு, வழிகாட்டி, ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு. இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்னா எல்லை இல்லாத மேல் லோகத்தை, அது சொர்க்கம்னு சொல்லுங்கள், கடவுளின் ராஜ்யம்னு சொல்லுங்கள். அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் பாதாம் அல்வாவாக சாப்பிட்டுகிட்டே இருப்பான், அந்த பாத்திரத்தில் குறையாத. இவன் நிறையா சாப்பிட்டு வயரில் வெடிச்சு போகாது, அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான், அது இருந்துகிட்டே இருக்கும். அங்கே ஒருத்தன் ரோஸ் மில்க் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான், ரோஸ் மில்க் வருது, சாப்பிட்டுட்டே இருக்கான், இருந்துகிட்டே இருக்குது, அள்ள அள்ள குறையாது. அங்கே இங்கே நமக்கு வந்து எல்லாமே லிமிட்டு, ஃபைனட்டு. ஃபைனட்னா குறிப்பிட்ட அளவு. அப்போ எட்வர்டு பாச் என்ன சொல்கிறார்? அந்த சொர்க்கம் அல்லது கடவுளின் ராஜ்யத்தை நான் உங்களுக்கு இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கிறேன், பயன் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய கீவேர்டு கடவுள் தன்மை, தெய்வத்தன்மை, தெய்வாம்சம். நம்மிடையே தெய்வத்தன்மை வளருவதால் நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள காசை எவன்கிட்ட எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது அப்படியே இருக்கும். அப்போ நான் கவலைப்பட வேண்டாம் இல்லையா? ரோட்டில் பொண்ணெலாம் கூப்பிட்டு சுவிட்சர்லேருந்து பொண்ணுமா எவ்வளோ ஆகணும், 5 லட்சமா, இந்தா ஒரு 10 பண்டில் தூக்கி போடுறேன். ஏன் இங்கே இருந்துகிட்டே இருக்க போகுது? பயன் சாப்பிட நீ எவ்வளவு செலவு செய்தாலும் உனக்கு அதே அளவு பணம் வந்து கொண்டே இருக்கும். வயலோஸில் வேறு அவன்கிட்ட ஒரு 5000 இருக்குன்னா அந்த 5000 செலவழித்தாதான் மறுபடியும் 5000 வரும். அப்படி இல்லை அதை அப்படியே வச்சுருந்தான் பேங்கில் போட்டான்னா புட்டாட்டிக்கு சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி இந்த 5000 அதில் கொண்டு கட்டிடுவான். வைல்ட் ரோஸை பற்றி என்ன சொல்லுவாங்க மற்றவங்களாம், அவன் கையில் காசு கிடைச்சா அதை தொலைச்சுட்டா தான் அவனுக்கு நிம்மதி வரும். அது வந்து இந்த வைல்ட் ரோஸு பயன் இதெல்லாம் என்னன்னா, கிணத்துல தண்ணி இழுக்கிறோம், 4 வாளி, லெவல் குறைஞ்சி போகிறதா, மறுபடியும் ஊறுறதா இல்லையா? இன்றைக்கி 20 பேர் கெஸ்ட்டு வராங்க, ஐயோ 20 பேர் குடித்தா தண்ணி என்ன ஆகும்? ஊறும், வந்துட்டே இருக்கும். வயல் ரோஸும் பயனும் கொஞ்சம் இடிக்கும், ஒவ்வொரு மருந்துலையும் இவர் கொஞ்சம் இடிச்சுட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லா மருந்துகளின் பாசிட்டிவ் தன்மை சிறப்பு அம்சங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப அதிகமாக முழு நிறைவு பெறுவதற்கு பயனு. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன், இது வந்து கல்யாணமாக அவர்கள் பேச்சுலர் லாங்குவேஜ்னு ஒன்று வச்சுங்க, இதை வந்து நல்லா நம்ம மைண்டில் போய் உட்காரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், சார் அவனை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா, அவளை நான் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? சிக்கரி, கார்ஸு இல்லையா, அக்ரிமணி இதெல்லாம் கொடுப்பீங்க. வரலாம், பேசலாம், அவ்வளோதான், போயிட்டே இருப்பாள். இவன் ஐ லவ்யூன்னு சொன்னால், ஏய் நான் உன்னோட ஒரு பிரதர் மாதிரி பழகியிருந்தேன், அண்ணா மாதிரி நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? இவன் வந்து அவ எங்கே எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாளோ அங்கே வாசலில் போய் நின்று அவளோட ஈன பல்ல அழித்து நைஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்னோ மாயமாலங்கள் செய்கிறான். அவனை கூப்பிட்டேன், ஏய் நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம், அவளே உன்னை உங்ககிட்ட வந்து ஐ லவ்யூன்னு சொல்ல வைக்கிறேன், அதுக்கு ஒரு மருந்துடா, அது ரொம்ப நல்லதுங்க அப்படிமா. இந்த சிக்கரி கார்ஸ்லாம் நல்ல மருந்து, பையன் வந்து ரொம்ப நல்ல மருந்து இல்லையா? அவளே வந்து இவனை லவ் பண்ணேன்னு சொன்னான், அது எவ்வளோ சிலாகியமான விஷயம். தி பெஸ்ட்டு சூப்பர் லேட்டிவ் அதெல்லாம் பையனில் வருது. ஸோ இவன் பையன் சாப்பிட்டா இவன் அவளுக்காக காத்திருக்காம, இவன் போகிற வழியில் ஸ்கூலில் காலேஜில் இல்லை ஆஃபீஸ் போகிற இல்லாமல் அவளே இவள்கிட்ட வந்து ஐ லவ்யூன்னு சொல்லுவான், ரொம்ப நல்லதுங்க. அதாவது வேலை ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாமே நல்லா அமைஞ்சதுங்க, நல்லா நடந்ததுங்கன்னு சொல்கிறான். பயன் சாப்பிட்டுட்டாக்க ரொம்ப நல்லாவே, அந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் பயன் வந்துடுவார். மீதி மதுலாம் இவர் ஓரம் கட்டிடுவார். ஏன்? இவர் எல்லோரையும் முந்தி கொண்டு செல்கிறார்.
ஹைவேஸில் பார்க்கலாம். இவர் ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் போவார். எவனான 90 கிலோமீட்டர் ஓவர்டேக் பண்ணால் இவருக்கு கடுப்பு வந்துடும், கடுப்பே எத்தாதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பையன் உடனே ஆக்சிலேட்டரை மிதித்து 95 போய் அவர் ஓவர்டேக் பண்ணுவார். எவனும் என்ன மிதக்கூடாது, இது பைன் டைப் இல்லை. நான் தான் வேகமாக போவேன் அப்படின்னா பைன், எவனும் என்ன மிந்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது பைன், பிஐஎன்இ பைன். நீங்கள் வேலை செய்யாமலேயே ஆஃபீஸ் போகாமலேயே தேவையான அளவு பணம் சம்பாதிக்கலாம். ஏனெனில் இந்த மருந்தில் கடவுள் தன்மை நமக்கு வருகிறது, தெய்வத்தன்மை, தெய்வாம்சம். 7 வயசு குழந்தை ஸ்டேஜில் கச்சேரி பண்ண என்ன சொல்கிறோம், தெய்வாம்சம் வாய்ந்த குழந்தையாக குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எட்வர்ட் பாய் சொல்கிறாரு, நீங்கள் இமயமலையில் உட்காந்து 100 வருஷம் காற்றே உணவாக தபஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கேயே உனக்கு சொர்க்கத்தை கொண்டு வருகிறேன். இந்த மருந்து பயன் இல்லையேல் மலர் மருந்துகள் இல்லை. பயன் ஒன்று இருந்தாலே மீதி மலர் மருந்து 37 மலர் மருந்துகள் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமலும் ஒன்று தான். நாம் எல்லோரும் இந்த மருத்துவ முறை கண்டுபிடித்த டாக்டர் எட்வர்டு பாச் அவர்களுக்கு நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.